ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த தவளை தான் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே வந்துட்டு பார்வதி தாங்க. நேற்று நடந்த சர்வைவர் ஷோவில் என்னாச்சு தெரியுமா, பார்வதி வந்துட்டு முழுக்க முழுக்க தான் வாயால் தான் எலிமினேஷன் ஆனாங்க, இதில் டவுட்டே கிடையாது. அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இம்யூனிட்டி சேலஞ்ச் தோத்ததுக்கு அப்புறமா ஸோ பார்வதி வந்துட்டு வாண்டடாக எல்லாருமே போயிட்டு, நான் இந்த ஒரு வாரத்தில் வந்துட்டு எல்லாத்தையும் திருத்திக்கிட்டேன்ல, நான் இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி மாறிட்டேன்ல, நான் இந்த ஒரு வாரத்தில் வந்துட்டு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஆகிட்டேன்ல அப்படின்ற மாதிரி எல்லாருக்கிட்டையுமே போய் வாண்டடாக ஜெல் ஆனாங்க. எதுக்காக, தம் பேரை சொல்ல மாட்டாங்க அப்படின்றதுக்காக. ஆக்சுவலாக எல்லாமே என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஓகே பார்வதி இந்த வாரத்தை ஒழுங்காக தான் செயல்பட்டாங்க, பெசன்ட் ரவிக்கு வயசாகிடுச்சு அடிபட்டிருக்கு, ஸோ அவர் வந்துட்டு ஒழுங்காக செயல்பட மாட்டார், அவர் எலிமினேஷன் ஆனால் ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் பார்வதி வந்துட்டு அந்த இடத்துல தான் அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாங்க, இந்த தவளை தான் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி. பஞ்சாயத்துக்கு போனதுக்கப்புறமா வந்துட்டு பார்வதி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் லீடராக இருந்தால் இந்த நிலைமைக்கு வந்திருக்காது ட்ரைபு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாங்க. செம்ம கடுப்பாயிட்டாங்க அஞ்சேத் ரவி எல்லாருமே, செம்மையாக காண்டாயிட்டாங்க. இப்படி ஒரு வார்த்தையை பார்வதி எதுக்காக சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே யோசிச்சுக்கிட்டு இருக்கும்பொழுது, மறுபடியும் பார்வதி வந்துட்டு இன்னொரு வார்த்தையை விட்டாங்க, நான் லெஃப்ட் அலோனாக இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செம்மையாக காண்டாயிட்டார் அர்ஜுன் சார். அவரே வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு, ஏமா பார்வதி நீ இதுக்கு முன்னாடி லெஃப்ட் அலோன்னு சொன்னேன், அதுக்கப்புறமா ட்ரைப் என்னை ஏற்றுக்கிட்டாங்கன்னு, மறுபடியும் இப்போ லெஃப்ட் அலோன்னு சொல்லிட்டு சொல்கிற, நீ பேசுறதே மாற்றி மாற்றி பேசுகிற மாதிரி இருக்குதே. அது மட்டும் இல்லை, நீ என்ன சொன்ன, நீ லீடராக இருந்தால் இங்கே வந்திருக்க மாட்டோம் தான் சொன்னேன், அதுக்கு என்ன அர்த்தம், அதை தான் ரவி சொல்லுங்கிறாரு, இப்போ என்ன அப்படியே மாற்றி பேசுறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டோஸ் சுட்டாரு நம்மளுடைய அர்ஜுன். அது மட்டும் இல்லை, வாட் இஸ் ஓ ப்ராப்ளம், வாட் இஸ் ஓ ப்ராப்ளம், வாட் வாஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டு பார்வதியை வந்துட்டு செம்மையாக இருக்க பிடிச்சிட்டாரு நம்மளுடைய அர்ஜுன் சாரே. நீங்கள் நினைக்கிற மாதிரி பிடி கிடையாது, வார்த்தையில் வந்துட்டு பிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லலாம். பார்வதி என்னடா பேசுதுன்னு தெரியாமல் முழிக்க முழிக்க நடுவில் பெசன் ரவி வந்துட்டு உள்ளே வந்துட்டாரு. இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, நாங்களே ஒரு ஃபேமிலியாக தான் இருக்கோம், ஆனால் இவங்க இப்படி சொல்கிறது வந்துட்டு ஏற்றுக்கவே முடியாது, சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி பெசன் ரவியும் வந்துட்டு சொல்லிட்டாரு. அது வரைக்கும் பெசன் ரவியை வெளியே அனுப்பலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ண எல்லாருமே, இந்த மாதிரி பேசின பார்வதி நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி வந்து முடிவு பண்ணி எல்லாருமே வந்துட்டு சக் 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 சக்குன்னு சொல்லிட்டு பார்வதிக்கு வந்துட்டு ஓட்டு போட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு அர்ஜுன் சார் யாரெல்லாம் வந்துட்டு எலிமினேஷன் ஆகிருக்காங்கன்ற பேரை படிக்கும்போது 6 பேர் பார்வதிக்கு, ஒரே ஒருத்தர் தான் பெசன் ரவி, அந்த ஒருத்தர் வந்துட்டு கண்டிப்பாக பார்வதியாக தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்வதி வெளியே போகுது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்னொரு சான்ஸ் கொடுத்தாங்க, சிலம்பத்தில் வந்துட்டு உடைச்சா அதுலேருந்து பார்வதி தப்பிக்கான்ட்டு, அதுலேயும் விதி வந்துட்டு பார்வதியை வந்துட்டு தூக்கி வச்சு அனுப்பிச்சி விட்டுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் அவுட் ஸ்போக்கனாக பேசுறதுனால தான் என்னை வெளியே அனுப்பிச்சிட்டிங்களா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்வதி ஒரு லெட்ரு, மா உனக்கு ஆரம்பத்துலேருந்தே மக்கள் எல்லாமே சொல்கிறது ஒன்று தான், நீ அவுட் ஸ்போக்கனாக பேசு தப்பே கிடையாது, ஆனால் எங்கே பேசணும்னு ஒன்று இருக்குது. ஸோ எந்த இடத்துலையுமே வந்துட்டு அவங்க உன்னோட வாய்ஸாக அடைக்கணுன்றதே கிடையவே கிடையாது. நீ அவுட் ஸ்போக்கனாக பேசுறது எதில் காமிச்சுன்னு தெரியுமா, எல்லாருமே குறை சொல்கிறதெல்லாம் காமிச்சுன்னுக்கிறேன். உன் ட்ரைப் மெம்பர்ஸே வந்துட்டு அவங்க என்னை சேர்த்துக்க மாட்றாங்க, இவங்க ஒழுங்காக இல்லை, அவங்க ஒழுங்காக இல்லை, இவங்க எங்கள் பேச்சை கேட்க மாட்டேன், இப்படி குறை தான் சொல்லுங்கிறே தவிர, அவுட் ஸ்போக்கனாக இந்த டாஸ்க் எப்படி ஜெயிக்கணும், அவுட் ஸ்போக்கனாக இந்த இடத்துல எப்படி விளையாடணும், அவுட் ஸ்போக்கனாக இதை எப்படி செய்யணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் எங்கேயுமே சொன்னதே கிடையாது. அதனால தான் வந்துட்டு உன் ட்ரைபரே வந்துட்டு உன்னை பயங்கரமாக வந்துட்டு முதுகில் குத்தியாக அனுப்பிச்சி வச்சாங்கோ. ஸோ பார்வதி வந்துட்டு இன்னொரு தீவுக்கு போகும்போது அங்கே வந்துட்டு யார் கூட சண்டை போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எது எப்படியோ கண்டிப்பாக பார்வதி மறுபடியும் உள்ளே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக போகுது. நாளுக்கு நாள் இதை பார்க்கணுடைய எண்ணிக்கையும் அதிகமாகினே போயின்னு இருக்குது. ஆரம்பத்தில் வந்து அத்தனை பேர் பார்க்கலனாலும் இப்போ இந்த சர்வே நிகழ்ச்சியை பார்க்கணுடைய எண்ணிக்கை கணிசமான முறையில் உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம்.